இன்று 2018 செப்டம்பர் 1 மிஸ்டர் சி இணையதள வானொலி வழங்கும் விரிவான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ரஞ்சன் கோகாய் பெயரை தற்போதைய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா பரிந்துரை செய்துள்ளார். பிளாஸ்டிக் ஒழிப்பு காரணமாக மூடப்படும் தொழிற்சாலைகளுக்கு அரசு ஊக்கத்தொகை வழங்கும் என்று அமைச்சர் MC சம்பத் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலையொட்டி அமைந்துள்ள 7 நாடுகளை உள்ளடக்கிய பிம்ஸ்டெக் அமைப்பின் வரும் ஓராண்டிற்கான தலைமை பொறுப்பை இலங்கை ஏற்றுள்ளது. ஜூடோ கலப்பு அணிகள் பிரிவில் இந்திய அணி காலிறுதியில் கஜகஸ்தானிடம் 0-4 என்ற கணக்கில் தோற்று அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அக்டோபர் 2 ஓய்வு பெறுகிறார். இதனால் அடுத்த தலைமை நீதிபதியை நியமிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. தனக்கு அடுத்த நிலையில் உள்ள மூத்த நீதிபதியான ரஞ்சன் கோகாய் பெயரை புதிய தலைமை நீதிபதி பொறுப்பிற்கு குடியரசுத் தலைவரிடம் தற்போதைய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா இன்று பரிந்துரை செய்துள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் உச்சநீதிமன்றத்தின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் விதமாக உள்ளது என பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்திய 4 உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் ரஞ்சன் கோகாயும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பயன்பாடு இல்லா மாவட்டமாக மாற்றிட மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு பேரணி தொடக்க விழா கடலூர் அண்ணா விளையாட்டு மைதானத்தில் இன்று நடைபெற்றது. கலெக்டர் அன்பு செல்வன் தலைமை தாங்கினார். அமைச்சர் MC சம்பத் கலந்து கொண்டு பேரணியை தொடக்கி வைத்து பேசினார். பிளாஸ்டிக் இல்லாத தமிழ்நாட்டை மாற்ற தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் எனவும், இதனால் பிளாஸ்டிக் பொருட்கள் முழுமையாக அகற்ற வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பிளாஸ்டிக் பொருட்கள் பூமியில் இருந்தால் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கும் என்றும், மேலும் கால்நடைகள் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை சாப்பிட்டால் பல்வேறு நோய்கள் வரக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்படும் என்றும், ஆகையால் மக்காத பிளாஸ்டிக் பொருட்களை முழுமையாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு காரணமாக பல தொழிற்சாலைகள் மூடப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவ்வாறு மூடப்படும் தொழிற்சாலைகளுக்கு அரசு ஊக்கத்தொகை வழங்கும் என்றும், மேலும் அவர்களுக்கு பிளாஸ்டிக் அல்லாத மாற்றுப் பொருட்கள் தயாரிப்பதற்கான வழிவகைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாதவ மாதவிகள், பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சி உள்ளிட்ட பல்வேறு துறை ஒருங்கிணைந்து இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை முழுமையாக ஒழிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். பிளாஸ்டிக்காலான பொருட்களை மக்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கக்கடலையொட்டி அமைந்துள்ள இந்திய வங்கதேசம், பூடான், மியான்மர், நேபாளம், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகள் பல்வேறு தொழில்நுட்பம் பொருளாதார ஒத்துழைப்பிற்காக பிம்ஸ்டெக் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளன. ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தப்படும் பிம்ஸ்டெக் மாநாடு இந்த அமைப்பிற்கு தலைமை பொறுப்பு வகிக்கும் நாட்டில் நடத்தப்படுவது வழக்கமாகும். அதன்படி இந்த ஆண்டு தலைமை வகித்த நேபாளம் நாட்டின் தலைநகர் காத்மாண்டுவில் பிம்ஸ்டெக் மாநாடு நடந்து முடிந்தது. இதைத் தொடர்ந்து வரும் ஓராண்டிற்கான தலைமை பொறுப்பை இலங்கை ஏற்றுள்ளது. நேபாள பிரதமர் ஷர்மா ஒலி முறைப்படி இலங்கை அதிபர் மைத்ரிபால் சிறிசேனாவிடம் பிம்ஸ்டெக் அமைப்பின் தலைமை பொறுப்பை ஒப்படைத்தார். அதன்படி 5வது பிம்ஸ்டெக் மாநாடு அடுத்த ஆண்டு இலங்கையில் நடைபெறவுள்ளது. பிம்ஸ்டெக் அமைப்பிற்கு புதிதாக தலைமையேற்றுள்ள இலங்கைக்கு இந்தியா, வங்காளதேசம், பூடான், மியான்மர், நேபாளம் மற்றும் தாய்லாந்து நாடுகள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளன. இனி விளையாட்டுச் செய்திகள். ஜூடோ கலப்பு அணிகள் பிரிவில் இந்திய அணி நேபாளத்தை எதிர்கொண்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. காலிறுதியில் கஜகஸ்தானை எதிர்கொண்டது. இதில் இந்தியா 0-4 என்ற கணக்கில் தோற்று அரையிறுதி வாய்ப்பை இழந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி.